மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஐகோர்ட் மகாராஜாவை தூத்துக்குடியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம், விவரங்கள். வணக்கம். மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ஐகோர்ட் மகாராஜாவை தூத்துக்குடியில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் கடந்த 11ஆம் தேதி தனியார் பள்ளியில் படித்து வரக்கூடிய பள்ளி மாணவன் ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்தப்பட்ட வழக்கில் தேனி மாவட்டம் போரியை சேர்ந்த முன்னாள் காவலர் செந்தில்குமார், திருநெல்வேலி மாவட்டம் ரகுமான்பேட்டையைச் சேர்ந்த அப்துல் காதர், தென்காசி மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த வீரமணி, காளிராஜ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய சூர்யா என்ற பெண் குஜராத் மாவட்டம் காந்தி நகரில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த ஐகோர்ட் மகாராஜனை தனிப்படை காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வைத்து கைது செய்ததாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்றிலிருந்து அவர் தப்பியது தொடர்பான வழக்கில் தூத்துக்குடி தனிப்படை காவல்துறையினர் அவரை தேடி வந்த நிலையில அவரை கைது செய்து தூத்துக்குடி காவல் நிலையத்தில் தற்போது அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஐகோர்ட் மகாராஜா மீது மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தல் தொடர்பான முக்கிய குற்றவாளியாக தேடுபட்ட வந்த நிலையில இன்று அவர் கைதாகியிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக கூறப்படுகிறது. ஐகோர்ட் மகாராஜா மீது ஏற்கனவே கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது என்றும் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. ஐகோர்ட் மகாராஜாவை தூத்துக்குடி தனிப்படையினர் தற்போது தூத்துக்குடியில் உள்ள காவல் நிலையத்தை கலைத்து சென்று விசாரணை நடத்தி வருவதாக தற்போது தனிப்படை போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். We'll be right back.